டிபார்ட்மெண்ட்ல இருந்து சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, ஆனா அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க, அல்லது தவறுதலா ரிப்ளை பண்றது, அல்லது ரிப்ளையே பண்ணாம விட்டுறது. ஸோ இதனால என்ன ஆகும்னா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆர்டர் பாஸ் ஆகிடும். இப்போ ஆர்டர் பாஸ் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம், இதுக்கு அப்பீல் போகலாமா, அப்படி அப்பீல் போகணும்னா எத்தனை நாளைக்குள்ளே போகணும், இந்த மாதிரியான புரிதல்கள் இல்லாமையே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சங்கடங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஜிஎஸ்டி இந்தியா டெய்லியில் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். இது என்னென்னா, எப்படி ஒரு சோகாஸ் நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ணணும், எப்படி நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி அப்பீல் ஃபைல் பண்ணணும், அதுக்கான கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் என்ன பண்ணணும், எப்படி நம்ம வந்து ஃபேக்ட் ஆஃப் த கேஸ்லேருந்து ப்ரேயர் வரைக்கும் நம்ம என்ன செய்யணுங்கிறது கிளியராக சொல்லி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடிட் வராங்க இல்லை இன்வெஸ்டிகேஷன் வராங்க அப்படின்னா அவங்கள நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும், நாங்கள் ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஓனர் அந்த கம்பெனி ஓனர் அவர் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை அக்கௌண்டன்ட் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அட்வான்ஸ்டு கோர்ஸாக இருக்கும். ஸோ அதனால் பேசிக்காக உங்களுக்கு ஜிஎஸ்டி தெரிஞ்சவங்களுக்கு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது நல்லது.